ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் 10th 12th மாணவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் 28ஆம் தேதி செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம சேனலில் 10th 11th 12th மாணவர்களுக்கு ரிவிஷன் எக்ஸாமுக்காகவும் பப்ளிக் எக்ஸாமுக்காகவும் மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க், பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, ஸ்டடி பிளான் வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் செகண்ட் டிவிஷன் எக்ஸாமில் 12th மேக்ஸில் வந்து முழு மதிப்பெண் எடுப்பதற்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். அதோடு மதுரை டிஸ்ட்ரிக்ட் சிஓவுடைய ஸ்டடி மெட்டீரியலும் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் மீடியம், ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம். இந்த செகண்ட் டிவிஷனுக்கு 12th மேக்ஸுக்கு வந்து 4 யூனிட் இருக்குது. யூனிட் 5, 6, 7 அண்ட் 8. 8வது யூனிட் மட்டும் கொஞ்சம் சிறுசாக இருக்கும், 2 எக்ஸசைசஸ் மட்டும்தான் இருக்கும். யூனிட் 5, 6, 7க்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஓகேங்களா. மற்றைய பாடங்கள் போல் அல்லாமல் மேக்ஸை வந்து நீங்கள் தினந்தோறும் 1 ஹவர் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சம்மையோ எக்ஸசைஸ் சம்மையோ டெய்லி நீங்கள் என்ன செய்யணும்டா, ஒரு நாளைக்கு 5 சம், 6 சம் ஒரு எக்ஸசைஸை நீங்கள் டெய்லி கவர் பண்ணால் தான் மேக்ஸை வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நாங்கள் கொடுத்தக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸுடைய கொஸ்டின் பேங்கை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு சம்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த செகண்ட் டிவிஷன் எக்ஸாமில் நீங்கள் முழு மதிப்பெண் எடுக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு 1 மார்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லபடியாக இந்த எக்ஸாம்ஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து சென்டம் எடுப்பதற்கான வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டோம். அதனுடைய PDF லிங்க், அதனுடைய வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தர்றேன். அதே மாதிரி இந்த 12th மாணவர்கள் செகண்ட் டிவிஷன் கூடிய நியூ ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கையும் நான் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செகண்ட் டிவிஷன் நல்லா வந்து ஃபுல் கவர் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 30% பாடங்கள் முடிக்கப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக்கில் ஹை ஸ்கோர் பண்ணிடலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.